முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. என்ன சொல்ற அப்படி சென்டர் பிளேஸ் ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை சப்வே வெளி பாளை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குறோம். ஊசி கோபுரம் சர்ச் இந்த ஃபேன் இருக்கு. சோ அங்க ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. இவ்வளவு நேரம் என்ன மிரர்ல தான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ரவுண்டா ஒரு பில்டிங் கட்டி இருக்காங்க. ஜாலியா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பழசாக இன்னமும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சரி நம்ம வீடியோ போவோமா. இனி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். திருநெல்வேலியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாளை பஸ் ஸ்டாண்டை புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாளை பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ இங்கே பாளை பஸ் ஸ்டாண்டில் ஒரு கட்டபொம்மன் அவர்களுடைய சிலை இல்லையா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலை இங்க இந்த பாளை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. ஸோ அந்த சிலையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பார்க்க வந்த திருநெல்வேலி பாளை பஸ் ஸ்டாண்டு. ஸோ உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க போறோம். இது ஹரிஷ்குமார் சேனல். நீங்க ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பாளை பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்து வந்துடலாம். பாருங்க மழை தண்ணி போகிறதுக்கான ஒரு பாதை. நீங்கள் நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் பார்த்தீங்களா. மழை தண்ணி போகிறதுக்கான பாதை என்ன அப்படின்னா, நீங்கள் தண்ணி இது வந்து ஒரு ஹைட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்டை விட இது ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ தண்ணி நேராக உள்ளே வந்து அடிப்போம். பட் இதில் நம்ம யாரும் குப்பை போடக்கூடாது. குப்பை போடாமல் இருந்தால் தான் அது ஒழுங்காக தண்ணி போகும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா தண்ணி இங்கே தேங்காது. ஸோ சைடு வழியே அப்படி வந்துடும். சரி அப்படியே உள்ளே போவோம். வேறு என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். வெளியே போயிட வேண்டியதான்.
இந்த பில்டிங்கில் நிறைய இடத்துல தமிழ் எழுத்துக்கள் பாளையங்கோட்டை பாளை பேருந்து நிலையம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நிறைய இடத்துல எழுதியிருக்கு. ஸோ இவ்வளோதான், இப்படி உள்ளே வந்து ஒரு யூ ஷேப்பில் போகுது. இங்கே நிறைய இடத்துல சீட்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு மாடியில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. வாங்க மேலே போய் பார்ப்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, நம்ம ஒரு நாள் போவோம். அண்ட் அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம திருநெல்வேலியில் எது மெயினாக இருக்கோ அதை ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அண்டு இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க அப்படியே உள்ள இங்கே ஒரு ரூட் போகுது. இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு ஸ்டாஃபு ஒவ்வொரு கடைகள்லேயும் G3, G33, G15 எழுதியிருக்காங்க. இது என்னன்னு தெரில, பட் மொத்தமாக எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா G33, G32, G31 அப்படின்னு இருக்குது. அடுத்தாப்புல ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கும் அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, G31 அப்படின்னு. அது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு. சரி வாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை அப்படியே போயிட்டு பார்ப்போம். அண்ட் உள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்க அந்த பெயிண்டிங்ஸ் தான் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் சொன்னேன் அந்த G30 போட்டிருக்கு பார்த்தீங்களா, G31 அப்படின்னா அது கடை போல் இருக்குது. ஸோ G30 அப்படின்னு எழுதியிருக்கு. மேலே ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை, ஸோ அங்கே அங்கேயே டிசைன். உள்ளே வந்தோடனே லைட்டாக எக்கோ அடிக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு ஆறு சேர் இருக்குது. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாப் ஒன் அப்படி சொல்லலாமா. ஸோ இதுக்கடுத்து இதே இந்த டேனிங்குள்ளே ஒரு மூணு எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேனிங்கில் எத்தனை இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேன் இருக்குது. ஸோ ஃபேன் சுவிட்சு எல்லாமே இங்கேயே இருக்குது. அண்ட் ஃபேன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஃபேன் போட்டு உட்காந்துக்கோங்க. பட் கிளம்பும்போது மறக்காமல் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புங்க, ஓகேங்களா? வாங்க போகலாம். ஒருவேளை கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 12th ரூம் விசாரணை அலுவலகம், 13th ரூம் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, 14th, 15th. ஸோ இந்த மாதிரியாக ஒன்று ஒன்றும் இருக்குது. ஒவ்வொரு ரூமாக அவங்க பிரிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். இது மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அது ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு எஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ கடைகளுடைய நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுதான் சென்டர் பிளேஸ். ஸோ நம்மள்கிட்ட ஆல்ரெடி அந்த பெரிய பாளைய பஸ் ஸ்டாண்டு தான். பஸ்வே ஒரே பார்த்தா மாற்றிட்டு இடத்த ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, நைட் நேரத்தில் வந்து இங்கே நிற்கிறதுக்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஷாப்பிங் மாலாக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் இருக்குது, G9 லிஃப்ட் இருக்குது. அண்டு ஆனால் இப்போதைக்கு யூஸ்ல இல்லை, இப்போ அவங்க ஓப்பன் பண்ணல. பஸ் ஸ்டாண்டை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இந்த காம்ப்ளெக்ஸை அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணல. நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே இருக்க பெயிண்டிங் திருப்பியும் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க அந்த பெயிண்டிங் ஒரு இடத்துலையும் நின்று நம்ம தனியாக அந்த டாபிக் வீடியோஸ் பண்ணுவோம் இல்லையா, அது தனித்தனியாக பண்ணலாம் போல. அந்த லெவலுக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க G19 பொருள் பாதுகாப்பு அறை. அண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பேஸு. அதுக்கடுத்து அப்படியே ஒன்று G20 G9 லிஃப்ட்டுங்க. G20 இங்கேருந்து போகிறதுக்கான லிஃப்ட்டு, G9 அங்கேருந்து வர்றதுக்கான லிஃப்ட்டு. ஸோ இந்த ரெண்டு லிஃப்ட்டும் முடிச்சுட்டு இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இதுதான் என்ட்ரி, பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரியே இதுதான். மக்களுக்கு பஸ்ஸுக்கு என்ட்ரி அந்த பக்கம், பீப்புள் இங்கே வழியாக தான் வரணும். ஸோ அவங்களோட என்ட்ரி இதுதான். அண்ட் ஒரு பெரிய ஸ்பேஸ் திருப்பியுமே. என்னன்னா இது ஒரு மூணு அடுக்கு பஸ் ஸ்டாண்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு வேயாக மாற்றிட்டாங்க.
அண்ட் அதனால தான் இவ்வளோ கடைகள். இங்கே இருக்க கடைகளுடைய எண்ணிக்கை அண்டு G3 கேமரா மற்றும் காவல் கட்டுப்பாட்டு அறை போலீஸ் கண்ட்ரோல் ரூம் G3 இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டோட எண்டு வந்துருது. உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த இருக்குல்ல இதில் பஸ் இப்படி வந்து இப்படி போயிருது. இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. யூ ஷேப்பில் ஒரு இடம் தான். ஆல்ரெடி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு கழிப்பிடம் சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆண்கள் கழிப்பிடம் பெண்கள் கழிப்பிடம் இருக்குது. முற்றிலுமாக பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னாலும் ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே ஒரு அது ஓப்பனில் தான் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதான் இருக்குது. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நம்ம ஊர் டெவலப் ஆகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடம் நம்ம ஊர் இவ்வளோ அழகாக டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்ன குப்பையை கூட போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணாமல் எச்சு துப்பாமல் இருந்தோம் அப்படின்னாலே இந்த இடம் சூப்பராக இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி கவர்மெண்ட்டை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களால இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம தான் இந்த இடத்த க்ளீனாக பார்த்துக்கணும். அண்டு இங்கே உள்ள ஒரு அண்ணன் டைப்பு தான் பேசுகிறேன். அண்ட் அவங்க ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைபரை பண்ணி வச்சாச்சு. ஸோ வாங்க அப்படி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த இடத்த எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. தேவை தான், ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் தேவை தான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. அண்டு பேசிட்டு வெளியே வந்துட்டோமோ பார்த்தீங்கன்னா G21 அண்ட் G22 ரெண்டுமே ஏடிஎம். ஸோ ரெண்டுமே ஏடிஎம். அண்டு என்ன ஏடிஎம் வருதுன்னு தெரில, கூட்டி இருக்கு. அவங்க ஆக்சுவலி கட்டிட்டாங்க, இனிமேல் தான் ஏடிஎம்க்கே கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாமே ஈஸி ஆக்சஸ் பார்த்தீங்களா. உள்ளே வந்தவுடனே ஏடிஎம், ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு ஏற வரோம், கார்டு மட்டும் தான் இருக்கா, ஃபஸ்ட்டு காசு எடுத்துருங்க. காசு எடுத்து உள்ளே போயிட்டு இருக்க இடம்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து அப்படியே போய் பஸ் ஏறி போயிட வேண்டியதான். நல்லா இருக்குல்ல பாருங்க. ஸோ இதுலேருந்து இப்போ அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் அவ்வளோதாங்க, மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது. அப்படி இருக்க எல்லாத்தையும் காட்டிட்டே நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஒரு ரவுண்டு. ஸோ இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம், வாங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் படிக்கட்டு வழியாக போட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் ஸோ அவங்களுக்காக இது சறுக்கு போட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சாய்தளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்காக. ஸோ எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டடம் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அங்கே ஜெனரேட்டர், மின் கட்டுப்பாட்டு அறை, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்ட். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லே பெரிய ஆர்ட் இதுதான், வேற லெவலில் இருக்கு. நம்ம அந்த பாதை வழியாக மேலே ஏறி போவோம். சுற்றி சுற்றி திருப்பி மொதல் இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ வாங்க மாடிக்கு போகலாம். நம்ம நிற்கிறதே கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்ணாடி போட்டு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்க மாதிரி காட்டுறாங்களே, என்ன இருக்குன்னு பார்ப்போமா. அண்டர் கிரவுண்ட் பாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதையும் பார்த்துருவோம். G9 லிஃப்ட் நம்பர் G9 கிட்டக்க ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத் போகுது. ஸோ அந்த பாத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். வாங்க வேகமாக போகிறோம். அந்த வெளிச்சம் மேலேருந்து வருது நம்மளுக்கு. அண்ட் அதில் இருந்து அப்படியே போனோம் அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை, சப்வே, திருநெல்வேலிக்குள்ள வேற லெவல். எப்போ எப்படி அடிக்கிறது பார்த்தீங்களா, இங்கேயும் சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லா இடமுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் கீழே தான் இருக்கு. அண்ட் இந்த பாதை எங்கே போகுது, எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, உள்ளே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அந்த பாதை போகுது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் நீட்டாக இருந்தோ அது வரைக்கும் போயிடும். ஆனால் வேற லெவலில் எப்போ அடிக்கீங்க நினைக்கிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்து பில்டிங் கனெக்ஷன் கொடுக்குது இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து.
அங்கிருந்து வேற திடீர் கன்செக்ஷன் கொடுக்குது. ஸோ அங்கே ஒரு ஷாப்பிங் மால் வர்றதுக்கான பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அண்ட் ஒரு ரெண்டு வாட்டி சொல்லியிருப்பேன், மாடி போய் பார்க்கலாம் மாடி போய் பார்க்கலாம்னு. இன்னும் உங்களை நான் கூப்பிட்டு போகலை. வாங்க இப்போ நம்ம மாடி போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கிறது என்னோடய அம்மா தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்க்க போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்து பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போகுது. நாங்கள் பாருங்க அந்த பாதை கீழே கண்ணாடி தெரியுதா, பஸ்ஸு போகிற பாதையை கிராஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போகுது. ஸோ அங்கே ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது ஒரு மாலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். மாடிக்கு போகலாம். எத்தனை தடவை தான்டா பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழேருந்து வர லிஃப்ட்டு. ஸோ திருப்பி கீழே போகிறதுக்கு இந்த லிஃப்ட்டை தான் பயன்படுத்தணும். என்னடா சொல்கிற அப்படின்னு எனக்கு இல்லை, வீடியோ எடுத்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கவர் பண்ணிடணும். உங்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் கீழே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஐ மீன் அந்த என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது, பேக் சைடு என்ட்ரன்ஸு. அதில் ஒரு ரெண்டு கடை, தள்ளி தள்ளி கடைகள் இருக்குது. இந்த கடைகள்லாம் திறந்த பிறகு இந்த இடம் சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்கும். மேலே ஒரு கழிப்பிடம் இருக்குது, ஏன்னா இப்போ மக்கள் வந்து கீழே இருக்கிறவங்க இந்த கடைகளை பயன்படுத்துகிறவங்க. ஸோ அவங்களுக்கு மேலே ஒரு கழிப்பிடம் இருக்குது. அண்டு இவ்வளோதாங்க மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் பில்டிங், இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். மொத்தமே ஒரு ஃப்ளோர் தான். ஸோ பில்டிங் இது தான், அவ்வளோதாங்க மொத்தமாக. இந்த மாடிக்கு வந்துட்டோம், இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எஃப் அப்படின்னு சொல்லி அந்த கடைகள் நம்பர்லாம் இருக்குது, F20 F21. மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கடைகளுக்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து. அண்டு மொட்டை மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே மொட்டை மாடி, அங்கே சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சன் ஹெவியாக இருக்குனால அங்கே பார்த்தீங்களா சோலார் பேனல்ஸ். ஸோ இது சோலார் பேனல்ஸ், இங்கேருந்து அந்த சென்டர் இடம். மேலே பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மேலே பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அந்த ஃபயர் அலாம். ஸோ அந்த ஃபயர் அலாம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கான ஒயர்களை கீப் பண்ணுற அந்த ஸ்டாண்டு ரொம்ப அழகாக எல்லா கடைக்கும் மேலேயும் ஒயர்லாம் அசிங்கமாக வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக ஒரு பாத்வே போட்டு கொண்டு போயிருக்காங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்டு அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி. அண்ட் இது அலுவலக கழிப்பிடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய இடங்களில் இங்கே பாத்ரூம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏசு இவ்வளோ நேரம் எனக்கு மிரரில் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. நிறைய இடங்கள்ல இங்கே டாய்லெட்ஸ் இருக்குது, க்ளீனாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இது பார்த்தோன்னா அவங்க பேர் நம்ம க்ளீனாக பார்த்துக்குவோம்னு நம்புகிறேன். நான் நினச்ச மாதிரி பாளைய ஸ்டாண்டாக காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்க பாதை, இங்கே இருக்க பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போகிற இடம். ஸோ இந்த பாதை க்ளோஸில் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மொட்டை மாடி அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா நம்ம மேலே போயிட்டு சும்மா இருக்க மாட்டோம், எட்டி பார்ப்போம். ஸோ சின்ன பிள்ளைகள் போகலாம். ஸோ அதுக்காக இது மக்கள் பயன்பாட்டு கிடையாது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்த கடைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வியூ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம திருநெல்வேலியில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட், புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். எல்லா பஸ் ஸ்டாண்ட் மொத்தமாகவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட எல்லா இடத்துலையுமே நம்ம ஸோ நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் போனோம், அண்டர் கிரவுண்ட் வழியாக கிராஸ் பண்ணி அடுத்த பில்டிங்க்கு போனோம். ஸோ அந்த இடத்துலையும் கேமராக்கள், எல்லா இடமுமே கேமரா இருக்குது, எல்லா இடமே கேமரா சர்வேலன்ஸ், கீழே தான் நம்ம இருப்போம். இன்னும் இந்த மால்லாம் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே ஜாலியாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ திருநெல்வேலியில் இருக்கிற பழைய ஸ்டாண்டை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சதை முடிச்சிட்டேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்டு போன வீடியோவுக்கு நீங்கள் தந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னமும் நேம் இருக்குது. லாஸ்ட் இயர் அந்த லாஸ்ட் மீட்டிங் அவங்களுடைய கதை சொல்லப்போம். பிரசாந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நம்ம ஃபாலோவர், அவங்க தான் அந்த சார் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூ வில் பி எ கிரேட் யூடியூபர் பை 2022 சொன்னாங்க. ஸோ அதை நினைவாக்கணும் அப்படின்னா அது உங்கள் கீழே தான் இருக்குது. லாஸ்ட் இயருக்கு இப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு 200 சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இயர்களில் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாருங்கள், பத்திரமாக புதுசாக வச்சுக்கலாம் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை. ஓகேங்களா, டாடா பாட்டை.
சரி வாங்க முடிஞ்சு.